அருணன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2009 ஆண்டு இலங்கையில் என்ன நடந்தது, ஈழத்தமிழர்கள் படுகொலை எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்பது நமது நெஞ்சில் நிற்கிறது. போராளிகள் மட்டுமல்ல, பல்லாயிரம் சிவிலியன் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இலங்கை இனவெறி அரசால். அந்த கொடூரமான போர்க்குற்றங்கள், அந்த மனித உரிமை மீறல்கள், மனித உரிமை சர்வதேச சட்ட மீறல்கள் இவ்வளவும் இருந்தன. ஆனால் இவை பற்றி ஒரு முறையான சர்வதேச ஆய்வு விசாரணை இதுவரை நடத்தப்படவில்லை. போர்க்குற்றவாளிகளுக்கு எவ்வித தண்டனையும் தரப்படவில்லை. இலங்கை அரசு சொல்லிக்கொண்டது, அத்தகைய போர்க்குற்றவாளிகள் மனித உரிமை மீறலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் அல்லது அதை நடத்தியவர்களுக்கு நாங்கள் தண்டனை தருவோம், நாங்களே விசாரிப்போம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் ஏது நடக்கவில்லை என்பது மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன தெரியுமா? போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், மனித உரிமைகளை மீறியவர்கள் உயர் பதவிகள் தரப்பட்டிருக்கிறது இந்த அரசால், இலங்கை அரசால். அந்த 2009 ஆண்டில் இந்த கொடூரமான போர்க்குற்றங்களை செய்த அந்த அரசு யாருடையது என்றால் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே. அவருடைய தம்பிதான் பாதுகாப்புத்துறையுடைய செயலாளர் கோத்தபய ராஜபக்ஷே. இவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்திய அந்த கோர தாண்டவம், கொலைவெறி தாண்டவம் உலகம் அறியும். இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கிறது, கொஞ்சம் உல்டாவோடு. இப்பொழுது ஜனாதிபதி யார் என்றால் கோத்தபய ராஜபக்ஷே, பிரதம மந்திரி யார் என்றால் மஹிந்த ராஜபக்ஷே. ஆக 2009 அந்த போர்க்குற்றவாளிகள் அவர்கள்தான் இன்றைய இலங்கை ஆட்சியாளர்கள். தாங்கள் செய்த அந்த கொடூரங்கள் கொடுமைகள் பற்றி தாங்களே விசாரணை செய்து தண்டனை தந்து கொள்வார்களா? தங்களுக்கு தாங்களே தண்டனை தரக்கூடிய அளவுக்கு விசால மனம் படைத்தவர்களா இவர்கள்? நிச்சயமாக இல்லை. ஆகவே தான் பிரச்சனை ஐநா சபைக்கு சென்றது. குறிப்பாக 2015 ஆண்டிலிருந்து ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சில், அதிலே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு வந்தது. முறையான விசாரணை நடத்தப்பட்டு போர்க்குற்றங்கள் ஆராயப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை தர வேண்டும் என்று அதற்கான காலக்கெடுவை விதித்து கொண்டே வந்தது ஐநா மனித உரிமை கவுன்சில் 2015 முதல். ஆனால் இந்த 6 காலமாக ஏதும் நடக்கவில்லை. ஆகவே மீண்டும் ஒரு தீர்மானம், தீர்மானத்தின் மேலே தீர்மானம் போட்டாச்சு, நடப்புக்கு வரல. மீண்டும் ஒரு தீர்மானம், இலங்கையில் நடந்த அந்த மனித உரிமை மீறல்கள் பற்றி விவரங்கள் சேகரிக்கப்பட வேண்டும், ஆதாரங்கள் சேகரிக்கப்பட வேண்டும், அவை ஆவணப்படுத்தப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் அந்த மனித உரிமை மீறல்களுக்கு உரியவர்கள் அவர்களுக்கு உரிய தண்டனை தரப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு தீர்மானம் மீண்டும் வந்தது. உண்மையில் இத்தகைய தீர்மானத்தை யார் கொண்டு வந்திருக்க வேண்டும்? இந்திய அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏன்னா தமிழர்கள், நாம் இந்தியாவில் இருக்கோம், 7.5 கோடி தமிழர்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2015 இந்த முயற்சியை நான் சொன்னேன். 2014 ஆட்சியில் இருப்பது யார்? மோடி, பாஜக அரசு. ஆக இவர்கள் இந்த 6 காலமாக முயற்சி செய்து ஒரு அழுத்தமான தீர்மானத்தை, போர்க்குற்றங்கள் பற்றிய விசாரணை நடைபெற வேண்டும், குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு உரிய தண்டனை தரப்பட வேண்டும், அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு முயற்சியை எடுக்கவே இல்லை இந்த 6 காலமாக. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் பாஜக காரங்க பேசும்போதெல்லாம் அந்த 2009 நடந்த படுகொலை பற்றி
ரொம்ப வீராவேசமாக பேசுவாங்க. அவங்களுக்காக நீலி கண்ணீர் வடிப்பாங்க, முதலை கண்ணீர் வடிப்பாங்க. ஆனால் நடப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசு அந்த குற்றத்தை செய்த அந்த ராஜபக்சேக்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உருப்படியான எந்த ஒரு நகர்வையும் ஐநா சபையில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் செய்யவில்லை. இதுகாரும் இப்போ இந்திய அரசு தான் எடுக்கலை, வேறு சில அரசுகள் முயற்சி செய்து தீர்மானம் வந்தது. அந்த தீர்மானம் இலங்கை அரசுக்கு எதிரானது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் 2009 நடந்தன என்பதை ஏற்றுக்கொண்டு அவை பற்றி விசாரணை செய்ய வேண்டும், தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம். இந்த தீர்மானத்தையாவது ஆதரிக்கணும்ல. உண்மையிலே தமிழகம் மீது பற்று இருந்தால், அன்றைக்கு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதில் பற்றி உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் ஆதரிக்கல அந்த தீர்மானத்தை, மாறாக வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளல. எவ்வளவு பெரிய துரோகத்தை இந்த மோடி அரசு செய்திருக்கிறது என்பதை தமிழர்களாகிய நாம் உணர வேண்டும். அதை விட கொடுமை, இந்த வாக்கெடுப்பில் இவங்க பங்கு கொள்ளாதது மட்டுமல்ல, அதற்கு முன்பு இந்திய அரசின் சார்பிலே ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் கையிலே இருக்கிறது. அந்த அறிக்கை இலங்கையில் அன்றைய தினம் 2009 மனித உரிமை மீறல்கள் நடந்தன, போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை கூட அந்த அறிக்கை சுட்டவில்லை, எடுத்துக்காட்டவில்லை. மாறாக தமிழ் மக்களுக்கு சமமாக நீதி வழங்கப்பட வேண்டும், அப்புறம் அந்த மாகாண கவுன்சில்கள் அதற்கான தேர்தல்கள் ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்றுதான் பேசுகிறாங்களே ஒழிய விஷயத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. எது அங்கே நடந்த போர்க்குற்றங்கள் பற்றி பேச மறுக்குது அந்த இந்தியாவுடைய அறிக்கை. அங்கு நிகழ்த்தப்பட்ட அந்த மனித உரிமை மீறல்கள் பற்றி பேச மறுக்குது மோடி அரசினுடைய அறிக்கை. ஆக அதை பற்றி பேசவே இல்லை, பேசவே மறுக்கிறவங்க. அதனால தான் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கலை. இலங்கை அரசுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை, தமிழர்களுக்கு ஆதரவான அந்த தீர்மானத்தை, நடந்த கொடூரங்களை கண்டிக்கிற அந்த தீர்மானத்தை மோடி அரசு, பாஜக அரசு ஆதரிக்கவில்லை, ஓடி ஒளிந்து விட்டது. இது எவ்வளவு பெரிய துரோகம். ஈழத்தமிழர்களுடைய முதுகிலே குத்திவிட்டார் மோடி என்றேன் நான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஆய் புயின்னு 2009 நடந்த கொடூரங்களை பற்றி வாய்விலேயே பேசுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர்கள். தொலைக்காட்சி வாதங்கள் என் கூடவே அவங்க பேசியிருக்காங்க, ஆனால் அதை அங்கீகரிக்கவே மாட்டேங்குது அவங்களுடைய அரசு. இப்போ எத்தகைய பித்தலாட்டம் என்பதை நினச்சிப்பா. நான் ஒன்று யோசிச்சு பார்க்குறேன், 2009 அது நடந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகளும் கொந்தளித்தன. அப்புறம் முழு விவரங்கள் வர வர இன்னும் அந்த கோபாவேசம் அதிகமானது. ஆனால் இந்த விவரங்கள் எல்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய அன்றைய ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, பிரதான எதிர்கட்சியாக அன்றைக்கு இருந்த பாஜகவுக்கு எல்லா விவரங்களும் தெரியும். இதை தடுக்க, ஈழத்தமிழர்களுடைய படுகொலையை தடுக்க பாஜக குரல் கொடுத்தது உண்டா? அன்றைக்கு 2009 கள்ளமௌனம் சாதித்தார்கள், அந்த கொடூரங்களை வேடிக்கை பார்த்தார்கள், மௌன சாட்சியாக இருந்தார்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுதே. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி பேசிக்கிறது பாஜகக்காரங்க. அந்த கள்ள மௌனத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் இன்றைக்கு ஆட்சி கட்டில் வந்த பிறகு 2014 முதல் அந்த போர்க்குற்றங்கள் பற்றி, அந்த மனித உரிமை மீறல்கள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு குரலே கொடுக்கவில்லை மோடி அரசு ஐநா அவையில். அந்த அளவுக்கு இந்த ராஜபக்சேகளுடைய அரசுக்கு முட்டுக் கொடுத்து வருகிறது மோடி அரசு, பாஜக அரசு. அதனுடைய உச்சம்தான் இன்றைய தினம்
தமிழர்களுக்கு ஆதரவான அந்த தீர்மானத்தை இவர்கள் ஆதரிக்காமல் போனது. அப்போ தமிழர்களாகிய நாம் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. ஐநாவில் தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்காத பாஜகவுக்கு தமிழர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தலில்? மிக முக்கியமான கேள்வி. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வாக்குச்சீட்டு தான். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த தவறினால் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவாயா தமிழே? அது ஒரு திரைப்படத்தில் வந்த மாதிரி அப்படித்தான் ஆயிடும். அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான சிவிலியன் ஈழ தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இதே ராஜபக்சேக்களால் 2009. அது பற்றி ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற ஐநா தீர்மானத்துக்கு கூட மோடி அரசு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய துரோகம் இன்றைக்கு தமிழ் சமுதாயத்துக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு நம்மால் முடிந்த பதிலடி வேறு எது? வருகிற தேர்தலில் அவர்களை துடை தெரிவதுதான். ஆகவேதான் நான் மீண்டும் சொல்கிறேன், ஐநா அவையிலே தமிழர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க மறுத்த பாஜகவுக்கு தமிழர்கள் வாக்களிக்க கூடாது. இதுதான் நாம் சொல்லக்கூடியது, நாம் செய்ய வேண்டியது. இதை செய்தால்தான் அவர்கள் பாடம் பெறுவார்கள். அப்பொழுதுதான் இனிமேலாவது ஈழத் தமிழர்களுக்கு உண்மையிலேயே ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு அவர்கள் வருவார்கள். இந்தியா மட்டும் கிளர்ந்து எழுந்தால் நிச்சயமாக இலங்கை அரசு இறங்கி வந்தாக வேண்டும். ஈழத்தமிழுடைய 2 கோரிக்கைகள் மிக முக்கியமானவை. ஒன்று, இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை உரிய விசாரணைக்கு பிறகு. 2, ஈழத்தமிழர்கள் குறிப்பாக வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் பூர்வீகமாக வாழக்கூடிய நம்முடைய தமிழர்கள் அங்கே சமமாக சிங்களவர்களுக்கு சமமாக வாழ வேண்டும். இது இயல்பான உரிமை. இந்த 2 கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய அரசுக்கு இருக்கு. ஆனால் இவர்கள் தங்களுடைய கடமையை செய்யாமல் தப்பித்து செல்ல பார்க்கிறார்கள். அவர்களை வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே மார்க்கம் வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவையும் அதனோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவையும் படுதோல்வி அடைய செய்வதுதான் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.